செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஒரு ஸ்டேஷன் கூட்டு வாங்க. ஓகே வாங்க. குமரேசன், ஏதாவது டீடைல் கிடைச்சதா சார்? அந்த பொண்ணு பிரைவேட்டா ஒரு பையன் கூட சாட் பண்ணிருக்கா சார். அந்த பையனோட போட்டோ காமிங்க சார். சார், இவன் தான் சார். அந்த பொண்ணை காட்டுக்குள்ள கூட்டு போறத நான் பார்த்தேன். பொண்ணோட பிளட் குரூப்பும் அந்த பையனோட நகை இடுக்கல இருக்க பிளட் குரூப்பும் ஒரே குரூப் தான் சார். ஓகே சார். அவன கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கன்ஃபார்மா தண்டனை வாங்கி கொடுத்தலாம் சார். இவனை எல்லாம் பார்த்த இடத்துல சுட்டு தள்ளாம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றத நினைச்சாதான் சார் வேதனையா இருக்கு. கோர்ட்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துருச்சு சார். சார், அந்த கை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஓகே சார். அந்த அக்யூஸ்ட் கையில போட்டிருக்க காப்பு கொஞ்சம் பெக்யூலரா இல்ல? ஆமா சார். சார், அந்த ஆட்டோ டிரைவர் கையில போட்டிருக்கிற காப்பு கூட அதே மாதிரி இருக்கு சார். சார், இந்த ஆட்டோ டிரைவர் தான் அந்த பொண்ணை ரெகுலரா ஸ்கூல்ல விட்டுருக்கான் சார். அந்த பொண்ணு கூட அண்ணா அண்ணன்னு பாசமா இருந்ததா அவங்க வீட்டுல சொன்னாங்க. ஏன் தர்மராஜ்? சார், உங்களுக்கு வேண்டப்பட்ட உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா கொலை வரைக்கும் போவீங்களா? கொலை பண்ணுற அளவுக்கு போவானா இல்லையான்னு தெரில சார். ஆனால் சின்ன வயசில் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்துட்டான்னு சொல்லி மறைஞ்சிருந்து கல் எடுத்தவன் மண்டே உடச்சிட்டேன் சார். அப்போது அந்த ஆட்டோ டிரைவர் தான் கொலகாரன் சார். எஸ்.
ஏரியா. டிஃபென்ஸ் மே ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி கையில போட்டிருந்த செம்பு காப்பும் எனது கட்சிக்காரர் கையில போட்டிருந்த செம்பு காப்பும் ஒரே மாதிரி இருந்ததா கூறப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு செம்பு காப்பையும் தீவிரமா ஆய்வு செய்த போது எனது கட்சிக்காரர் கையில இருந்த செம்பு காப்புல சாய்ராம்னு எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. குற்றவாளியோட கையில போட்டிருந்த செம்பு காப்பை கூர்ந்து பார்த்தோம்னா அதுல எந்தவித வாசகமும் பொறிக்கப்படவில்லை. அதுக்கான எவிடன்ஸ் போட்டோஸ். அது மட்டும் இல்லாமல் இவர் ஓட்டி வந்த ஆட்டோ போக்குவரத்து விதிமுறைகளை மீறி கிராஸ் லைனை தாண்டி நின்ற காரணத்தால் போக்குவரத்து காவல்துறையினர் அவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த அபராத தொகையை கட்டுறதுக்காகத்தான் இவர் கோர்ட்டுக்கு வந்திருக்கார். இதாங்க அதற்கு உண்டான ரசீது. இதுக்கு போலீஸ் தரப்புல என்னையா பதில் ஜோடிச்சு வச்சிருக்கீங்க? சாரி சார், இவரை சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி குற்றவாளி பயன்படுத்தின ஸ்ப்ரே பாட்டில் உள்ள கைரேகையும் இவரோட கைரேகையும் வேற வேறங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சீக்கிரமே குற்றவாளியை பிடிச்சிருவோம் சார். உங்களுக்கு கோபம்னா குற்றவாளி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கைகால் உடைச்சுப்பான், இல்ல வர்ற வழியில பில்டிங்ல இருந்து தவறு கீழே விழுந்துருவாங்க, உங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா ஆட்டோ காரனை இழுத்து கூட்டு வந்துருவீங்க. ஏயா கோர்ட் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. கேஸ் டிஸ்மிஸ், நெக்ஸ்ட். ஏய் காலே,